ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா வழக்கம் போல உடைய சந்தேகத்துக்கு தான் பார்க்க போறோம் என்ன டவுட் கேட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடுக்கே பதினஞ்சு இன்ச் உயரம் இருக்கு அப்படின்னா பேக் சைட்ல வந்து பதினஞ்சு இன்ச் உயரம் வைக்கணுமா அல்லது பதிமூணு இன்ச் உயரம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க பிகினர்ஸ் வந்து பிளவுஸ் ஸ்டிச்சிங்ல தடுமாறுற இடத்துல இந்த பாயிண்டும் தான் அதுக்கு உண்டான முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு அளவுகளுடைய முன்பாகத்தை பத்தி நான் போட்டிருந்தேன் உடல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து சோல்டர்லேருந்து இருந்து முன்பாகத்துடைய உயரம் வந்து எப்படி மாறும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் பேக் சைடுடைய உயரத்துக்கும் ஃப்ரண்ட் சைடுடைய உயரத்துக்கும் எப்படி மாறுது நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம் எதன் அடிப்படையில் பேக் சைடு உயரத்துக்கும் ஃப்ரண்ட் சைடு உயரத்தையும் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணுறோங்கிறத விரிவாக பாத்திரலாம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ மூணு அளவுகளை வச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் ஆஃப் இன்ச்சு தான் ஒரு அளவை விட இன்னொரு அளவு வந்து அப்படின்னா ஒரு ஆஃப் ஆஃப் இன்ச்சு தான் அதிகமாக இருக்குது இப்ப ஃபஸ்ட்டு ஒரு அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சைடு சுற்றளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ஒன்பதே கால் இன்ச் இருக்கு அதாவது உடல் லூஸுக்கு சேர்த்து ஒன்பதே கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து கட்டிங் பண்ணிருக்கோம் இது வந்து மார்பு சுற்றளவு வந்து மொத்தம் வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு சைஸ் சுற்றளவு இருக்கிற அளவுக்கு வந்து ஷோல்டர்ல இருந்து இடுப்புடைய நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு இன்ச் வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் சேர்த்து பதினஞ்சரை இன்ச் இருக்கு இந்த பிளவுஸுடைய உயரம் இப்போ இந்த பிளவுஸுடைய முன் உயரம் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பாத்திரலாம் முப்பத்தி ஆறு இன்ச் மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுடைய பிளவுஸுடைய முன் உயரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர்ல இருந்து கரெக்டா பதினோரு இன்ச் இருக்கு இப்ப பட்டியுடைய உயரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக் சைடு நீளம் வந்து பதினஞ்சரை இன்ச் இருக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முன் உயரம் வந்து பதினொன் உயரம் வந்து பதினோரு இன்ச் இருக்கு பட்டியுடைய உயரம் வந்து மூணு இன்ச் இருக்கு இப்போ இதை மடிச்சு ஸ்டிச் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான அளவில் வந்து பிளவுஸ் வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு எப்படி பதினஞ்சரை இன்ச்சு பேக் சைடு உயரத்துக்கு முன் பகுதியுடைய உயரம் வந்து பதினோரு இன்ச் இருக்கு அப்படின்னா நம்ம இதை எப்படி கணக்கு பண்ணும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து உயரம் கொஞ்சம் கம்மியானவீங்க அதே மாதிரி பஸ்ட் பகுதி வந்து ரொம்பவுமே சின்ன சைஸு பஸ்ட் சைஸுடைய சைஸுக்கு தகுந்த தான் நம்ம வந்து முன் உயரத்தை வந்து எடுக்கணும் ரெண்டாவதாக பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸுடைய உயரம் அப்படின்னாலே வந்து பேக் சைடுடைய உயரம் தான் நமக்கு வந்து கணக்கில் வரும் பதினஞ்சு இன்ச் பதினாலு இன்ச் பதினாறு இன்ச் பதினேழு இன்ச் அந்த மாதிரி கஸ்டமருடைய திருப்திக்கு தகுந்த மாதிரி உடைய இறக்கம் வந்து எந்த அளவுக்கு கேட்குறாங்க அந்த அளவுக்கு இப்போ ப்ளவுஸுடைய உயரம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேக் சைடுடைய உயரம் தான் நமக்கு வந்து கணக்கு வரும் இப்போ பேக் சைடுடைய உயரம் நம்ம எடுத்ததுக்கு பிறகு முன்பகுதியுடைய உயரம் எதன அடிப்படையில் நம்ம எடுக்கிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய பஸ்ட்டு சைஸ் வந்து உடல் சுற்றளவுக்கும் அளவுக்கும் பஸ்டுடைய சைஸுக்கும் வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்குது ஒரே அளவில் வந்து இருக்கிற உடல் தோற்றத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு பஸ்ட்டு பகுதி பெருசா இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பஸ்ட்டு பகுதி சிறுசா இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு அக்கள் பகுதியில வந்து சதைப்பிடிப்பா இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம்பகுதியைய பேக் சைடில் வந்து சதை பிடிப்பாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஸ்ட்டுக்கு கீழ்ப்பகுதியில் வந்து சதை பிடிப்பாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு ஃப்ளாட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து செய்ய வேண்டியது வரும் ஒரு இன்ச் ரெண்டு இன்ச் அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசப்படும் அதை வந்து கரெக்டாக நம்ம கணக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் பர்ஃபெக்டாக ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ இன்னொரு அளவை நம்ம பார்த்துடலாம் இப்போ இந்த பிளவுஸ் உடைய மார்பு சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா ஒன்போதரை இன்ச் இருக்கும் ஒரு சைடு ஒன்போதரை இன்ச் அப்படின்னா மார்பு சுற்றளவு மொத்தம் வந்து முப்பத்தி எட்டு இன்ச் சைஸ் அளவு உள்ள உடைய பின் பாகத்துடைய உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்டிச்சிங்கோட சேர்த்தி கரெக்ட் பதினஞ்சரை இன்ச்சும் ஒரு பாயிண்ட்டும் வருது இந்த உடைய முன்பாகத்துடைய உயரம் என்னங்கிறத பாத்திரலாம் இப்போ போன பிளவுஸை விட இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ச்சு தான் சுற்றளவு வந்து அதிகமாக வருது இப்போ இந்த பிளவுஸுடைய முன் உயரத்தையும் பட்டியுடைய உயரத்தையும் நம்ம வந்து பாத்திரலாம் பேக் சைடுடைய உயரம் வந்து பதினஞ்சரை இன்ச் இருக்கிற அளவுக்காரங்களுக்கு ஃப்ரண்ட் சைடுடைய முன் பாகத்துடைய உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிமூன்றரை இன்ச் இருக்கு முப்பத்தி ஆறு இன்ச் சைஸ் உடைய அளவுக்காரங்களுடைய முன் உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு இன்ச் இருந்தது இப்போ வந்து முப்பத்தி எட்டு இன்ச் சைஸ் அளவுக்காரங்களுக்கு முன் உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிமூன்றரை இன்ச் இருக்கு இது வந்து அவரவர் உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி தான் ரெண்டு இன்ச்சு தான் மார்பு சுற்றளவு அதிகம் ஆனால் ஷோல்டர்ல இருந்து சென்டர் பாயிண்ட் உடைய உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச் வந்து அதிகப்படுது இதே பட்டியுடைய உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா மூன்றரை இன்ச் இருக்கு இது ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது அப்படின்னா பேக் சைடுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி வந்துடும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பிளவுஸ் வந்து பாத்திரலாம் இன்னொரு அளவையும் எடுத்துக்காட்டுக்கு பாத்திரலாம் இப்ப இந்த உடைய சுற்றளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா பத்தேகால் இன்ச்சுக்கு ஒரு சைடு பத்தேகால் இன்ச் அப்படின்னா மார்பு சுற்றளவு நாப்பத்தி ஒரு இன்ச் அளவு இருக்கிற பிளவுஸ் உடைய முன்பாகத்தை நம்ம வந்து பாத்திரலாம் நாற்பத்தி ஓரு இன்ச் மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுடைய பேக் சைடுடைய உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஸ்டிச்சிங்கோட பதினாறு இன்ச் இருக்கு இந்த பதினாறு இன்ச் பேக் சைடுடைய உயரம் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரண்ட் சைடுடைய உயரம் வந்து என்னங்கிறத பாத்திரலாம் இப்போ ஃப்ரண்ட் சைடுடைய கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஒரே மாதிரி வச்சுக்கலாம் ஷோல்டர்ல இருந்து பதினஞ்சேகால் இன்ச் உயரம் வந்து இருக்கு இப்ப பேக்ைடுக்கும்ிரைடுக்கும் பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு இன்ச் ஸ்டிச்சிங் தான் எக்ஸ்ட்ரா இருக்கு இது எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பட்டி வந்து ஸ்டிச் பண்ற இடம் இருக்கு இல்லைங்களா இந்த பட்டி ரெண்டும் ஸ்டிச் ஆகுற இடம்தான் நமக்கு வந்து கணக்காகும் இப்படி பட்டியுடைய இடங்கள் வந்து ஸ்டிச் ஆகி இப்படி மேலே வரும்போது பாத்தீங்க அப்படின்னா பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஒரே லெவலாக வந்துடும் அப்போ இந்த உயரம் வந்து எப்படி நமக்கு வந்து துணி சுருக்கி காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மூணு டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா டாட் பிடிக்கும்போது நமக்கு வந்து பஸ்டுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த டாட்டுகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஃப்டி பின் குத்தி நான் காட்டுறேன் இப்போ வந்து சென்டர் டாட்டுடைய ஸ்டிச்சிங் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்ததாக ஊக்குப்பட்டியில் வர ஸ்டிச்சிங்கையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வர இடத்துல ஒரு சேஃப்டி பின் பண்ணிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆம் பகுதியில் வர இடத்துலையும் ஒரு சேஃப்டி பின் பண்ணிடலாம் இப்போ வந்து மூணு டாட்டையும் பிடிச்சதுக்கு சமமாக நான் வந்து பின் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மூணு டாட்டும் நமக்கு வந்து ஸ்டிச்சிங் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த உடைய முன்பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டாட் வந்து பிடிக்கிறதுக்கு முன்னதாக நமக்கு வந்து உயரம் வந்து கரெக்டாக இந்த அளவில் இருந்துச்சு இல்லைங்களா இப்போ வந்து இந்த டாட் வந்து ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு நான் வந்து ஒரு சேஃப்டி பின் குத்துனதுமே இந்த டாட்டுடைய அளவு வந்து எந்த இடத்துல நிற்கிதுன்னு பாத்தீங்களா இப்போ வந்து நம்ம பட்டியை வந்து இப்படி ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது முன்பாகமும் பின்பாகமும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து கட்டிங்குக்கும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சதுக்கும் எந்த மாதிரி அமைப்பில் கிளாத் வருங்கிறது இப்போ எங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்ததுமே தெரிஞ்சுருக்கும் பஸ்டுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து பேக் சைடு எந்த அளவு நீளம் பதிமூன்றரை இன்ச்சுலருந்து ஸ்டார்ட் ஆகும் பதிமூன்ற ஒரு சில பேர்த்துக்கு பன்னெண்டு இன்ச்சுலேருந்து கூட பேக் சைடுடைய உயரம் வந்து ஆரம்பிக்கும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இன்ச்சு வரைக்குமே ப்ளவுஸுடைய பேக் சைடுடைய நீளம் வந்து பயன்படுத்துவாங்க உடைய நீளம் அப்படின்னாலே நம்ம வந்து பேக் சைடுடைய உயரத்தை தான் எடுக்கணும் இதே வந்து ஃப்ரண்ட் சைடுடைய உயரம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய பஸ்டுடைய சைஸ் வர்ற தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு வரணும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக் சைடு பதினஞ்சு இன்ச் அளவு இருக்கும் அதே அளவு ஃப்ரண்ட் சைடுக்கும் அவங்களுக்கு வரும் அப்ப வந்து எப்படி மேட்ச் ஆகும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிதான் கப் ஷேப் வந்து அவங்களுக்கு பெருசா இருக்கிறதுனால நமக்கு அந்த அளவு உயரத்துக்கு கிளாத்தை தான் நமக்கு வந்து பஸ்ட் பகுதி ஃபுல்லுமே கவர் பண்ற அளவுக்கு கிளாத் வரும் அப்பதான் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பஸ்ட் பகுதி வந்து பாதியில இருக்கிற மாதிரி பிளவுஸ் வராது மேலே மேலே போயிட்டு இருக்கிற பிரச்சனை வராது அழுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி பிரச்சனை வராது பஸ்ட் பகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன் பக்கத்துக்கு கிளாத்து கொடுக்குற அளவுக்கு வந்து ப்ளவுஸுடைய ஃபிட்டிங் வந்து நல்லா இருக்கும் இப்போ இந்த நாற்பத்தி ஒரு இன்ச் அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பஸ்ட் பகுதியை ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு பட்டியுடைய ஸ்டிச்சிங் நம்ம பண்ணினதுக்கு பிறகு பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான அளவுல கிளாத் வந்து இருக்கும் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியும் அதனால் நீங்கள் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் பேக் சைடு உயரம் வந்து பதினஞ்சு வந்தது அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு உயரமும் பதினஞ்சு வந்ததுன்னா அப்போ பட்டி எவ்வளோ உயரம் வரும் அப்படிங்கிற கன்ஃபியூஸாக வேண்டாம் பட்டி வந்து ரெண்டரை இன்ச்சுலேருந்து மூன்றரை இன்ச் வந்து உயரம் இந்த சென்டரில் வந்து சென்ட்ரல தான் நமக்கு வந்து கணக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து ரெண்டு இன்ச்சுலேருந்து மூணு இன்ச்சு வரைக்கும் வரும் அதே மாதிரி இந்த சைடு ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா இந்த இடம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிரும் ஃப்ரண்ட்டு சைடில் வந்து ஒரு சில பேர்த்துக்கு பேக் சைடு விட ஃப்ரண்ட் சைடு வந்து ஊக்குப்பட்டி இடம் வந்து ஒரு ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் வந்து பெருசாகவே இருக்கும் அது வந்து இடுப்புடைய அகலம் வந்து அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு சில டைமில் இந்த முன்பக்கத்தில் வந்து ப்ளவுஸுடைய சுற்றளவு வரும்போது ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வரும் அது வந்து கஸ்டமருடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறது மற்றபடி எல்லா ப்ளவுஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் இந்த சுற்றளவு முழுவதுமே வந்து ஒரே அளவில் தான் வரும் ஆனால் ஷோல்டர்லேருந்து சென்டர் கப்பு பாயிண்ட் வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து அளவுகள் வந்து மாறும் இதில் தான் நம்ம வந்து கவனமாக கவனித்து முன் உயரத்தை வந்து டேப்பை வச்சு நீங்கள் அளவு பிளவுஸ் ஆகட்டும் அல்லது ஒரு நபருக்கு நேரடியாக நீங்கள் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட்டுடைய பஸ்ட் முழுவதும் உண்டான அளவு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ப்ளவுஸில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே இந்த சென்டர் டாட்டுடைய உயரத்தை வந்து நம்ம கரெக்டாக கணக்கிடுறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சில விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்போஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ